கதிர்வன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய எபிசோட் வெஜினல் ட்ரைனஸ் அதாவது வெஜினல் ரீஜனில் ஒரு ட்ரைனஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டோடு வருவாங்க ஸோ பேஷண்ட்ஸ் நம்மள்கிட்ட வரும்போது மேடம் எனக்கு வெஜினல் ஏரியாவில் ரொம்ப ஒரு ட்ரைனஸ் இருக்குது என்னால் செக்ஷுவல் லைஃப் பண்ணவே முடியல ஒரு லூப்ரிக்கண்ட் அங்கே இல்லவே இல்லை எனக்கு ரொம்ப இது கஷ்டமாக இருக்குது இதனால் எனக்கு செக்ஷுவல் லைஃப் பண்ணவே ஒரு ஹெசிடென்சியாக இருக்குது அப்படின்னு நம்மக்கிட்ட வருவாங்க ஸோ அப்படி வரும்போது ஃபஸ்ட் கூட ஹிஸ்ட்ரி எடுக்கணும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நியூலி மேரீட் அதனால் வேண்டி உங்களுக்கு வந்து ட்ரைனஸ் சொல்லிட்டு வராங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்தா அதுலேருந்தே தெரியும் இது சொல்லிய சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் அதை வந்து நம்ம மனசில் வச்சுட்டு அடுத்த கண்டிஷன்ஸ்லாம் நம்ம ரூல் அவுட் பண்ண பார்க்கணும் அடுத்து வந்து அவங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு வந்து இச்சிங் இருக்கா இல்லைன்னா ஒரு டிஸ்சார்ஜ் அந்த வெஜினல் ஏரியாவிலேருந்து இருக்கா அப்படின்னு கேட்கணும் அடுத்து வந்து நாம் ஒரு ஜ லோக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு லோக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும் பொழுது அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் அதனால் ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் இல்லது அந்த ஏரியாவில் ஒரு இன்ஃப்ளமேஷன் அப்படி ஏதாவது ஒரு இருந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் டிஸ்சார்ஜ் அண்ட் இந்த ட்ரைனஸோட ஒரு இச்சிங்குன்னு சொன்னாங்கன்னா நம்ம அந்த டிஸ்சார்ஜ்லேருந்து ஒரு வெஜினல் ஸ்வாப்னு சொல்லுவோம் எடுத்து எது மாதிரியான இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த அவங்களுக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க வேண்டும் அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம் என்றால் அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் நல்லான பிறகு இந்த வெஜினல் டிஸ்சார்ஜ் நல்லாகிவிடும் அடுத்து நீங்கள் பார்க்க போனீங்களா இந்த பெரிய மெனப்பாசல் அல்லது இந்த மெனப்பாசல் போஸ் மெனப்பாசல் இது மாதிரி விமென் நம்ம நம்மகிட்ட வருவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க மேடம் சோஃபார் சோலாங் நான் வந்து நல்லா தான் இருந்தேன் என்னோட செக்ஷுவல் லைஃப் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது இப்பொழுது ரீசெண்டாக எனக்கு வந்து அங்கே வந்து ஒரு செக்ஷுவல் லைஃப்பில் ஒரு ட்ரைனஸ் வெஜனல் ரீஜனில் இருக்கிறதுனால என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்ட்டு வருவாங்க ஸோ அவங்களையும் நம்ம லோக்கல் எக்ஸாம் பண்ணி ஒன்றுமே இல்லை அப்படிலாம் கண்டுபிடிச்ச பிறகு நாம வந்து அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் பண்ணணும் அதாவது இந்த பெரிய மெனப்பார்சல் மெனப்பாசல் ஏஜ் குரூப்ல ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜஸ்ட்ரான் முக்கியமாக ப்ரொஜ ஈஸ்ட்ரஜனோட லெவல் ரொம்ப கம்மியாயிரும் ப்ரொஜஸ்ட்ரால் கம்மியாயிரும் ஈஸ்ட்ரஜன் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும் சில சிமயம் வந்து ஈஸ்ட்ரஜன் இல்லாமல் மெனப்பாஸில் ஏஜ் குரூப்புக்கும் அவங்க போயிடுவாங்க ஸோ அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு வெஜினல் ட்ரைனஸ் ஏற்படும் அப்படிப்பட்ட பெண்மணிக்கு நாம் வந்து லோக்கல் கிரீம் அதாவது லூப்ரிகன்ஸ் ஏதாவது கொடுக்கலாம் அல்லது வந்து ஒரு வெஜினல் பெசரி கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து ஹார்மோன் பெசரியும் கொடுக்கலாம் இல்லை லோக்கல் லூப்ரிகன்ஸும் கொடுக்கலாம் பட் மோஸ்ட்லி இந்த பெரிய மெனப்பாசல் ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்டன் க்ரீம் ஈஸ்டர்ஜன் பெசரி ஆர் ஈஸ்டன் க்ரீம் இது மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கணும் ஸோ இதுவே இது வந்து போஸ்ட் மெனப்பாசல் ஏஜ் குரூப் ஆகிட்டு அவங்களுக்கு இது மாதிரி ஒரு ட்ரைனஸ்னால அவங்களுக்கும் இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும் பட் இது எல்லாமே ரொம்ப முக்கியம் இல்லை ரொம்ப முக்கியமானது இந்த யங்கர் ஏஜ் குரூப் அவங்க வந்து தான் வரும்போது இது மாதிரி ட்ரைனஸ் செக்ஷுவல் லைஃப் பண்ண முடியல பண்ண முடியல அப்படின்னு நம்மகிட்ட வருவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எதுவுமே அப்நார்மலாக இருக்காது எல்லாமே நார்மலாக இருக்கும் ஸோ இட்ஸ் டோட்டலி அ மென்டல் மேக்கப் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் ஸோ இப்போ நீங்கள் அவங்ககிட்ட சொல்லணும் நீங்கள் எடுத்த உடனே செக்ஷுவல் லைஃப் போகணும் உடனே செக்ஷுவல் ஆக்ட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது சில பேருக்கு இந்த வெஜனல் ட்ரைனஸ் இருக்கும் ஸோ யூ மஸ்ட் கோ ஃபார் அந்த ஃபோர் ப்ளே அப்படின்னு ஒரு வேர்டு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு செக்ஷுவல் ஆக்ட் வர்றதுக்கு முன்னால் ஒரு ஒரு டிசையர் ஒரு லவ் வித் ஈச் இரண்டு பேருக்கும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு லவ் சில ஆக்ட் விச் ஸ்டிமுலேட்ஸ் த செக்ஷுவல் ஆக்ட் இது மாதிரி ஒரு ஃபோர் ப்ளேன்னு ஒரு ஃபியூ மினிட்ஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வென் தே ஃபார் செக்ஷுவல் ஆக்ட் தென் தே வில் ஹாவ் அ குட் லூப்ரிக்கன்ட்